ப்ளஸ் டூ முடித்து ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்கு முன்னே ஒரு நூலாக கொண்டு வரணும்னு மிக முயன்று மிக பெரிய உழைப்பு பின்னாடி இருக்குது. இராணுவ வீரர்கள்லாம் போய் பேட்டி எடுத்திருக்காங்க, இராணுவத்தின் தகவல்கள்லாம் சேகரித்து அதை சரி பார்த்துருக்காங்க, இதெல்லாம் சரிதானா அப்படின்றதெல்லாம். அதுக்கப்புறம் வாழ்த்துறை வழங்கியவரில் முனைவர் வேலன் சங்கர்ராம் அவர் வாழ்த்துறை வழங்கியிருக்கார். கோடுகள் இல்லா உலகம் ஒரு நாளில் வானில் சுழன்றிட வேண்டும், தேச கோடுகளே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு உலகம், இந்த உலகத்தில் நாடுகளே நாடுகளின் எல்லைகளே இல்லாத ஒரு உலகம் வேணுன்ற ஒரு கவிஞர் சொல்கிறார். சொல்கிறார், அதில் கூடுகள் இன்றி மனிதர்கள் எல்லாம் கூடி மகிழ்ந்திட வேண்டும், இங்கு வருவோர் எல்லாம் ஓர்குலம் என்னும் வன்மம் மலர்ந்திட வேண்டும் அப்படின்னு ஒரு கவிஞர் சொன்னதாக சொல்லி இந்த இராணுவம் பற்றிய கட்டுரைக்கு அவர் வந்து வாழ்த்துறை கொடுத்துருக்கார். இது ஒரு ஒரு முரணாக இருந்தால் கூட கடைசியில் முடிவுரை இருக்கும்போது தான் இதனுடைய முரணெல்லாம் முடிச்செல்லாம் அவங்க பிறகு வேணுப்பிரியா அவங்களே எண்ணுரை நன்றிகள்லாம் எழுதியிருக்காங்க. இந்திய இராணுவத்தை பற்றி ஒரு அறிமுகம், என்னென்ன இராணுவம், 1670 பிரெஞ்சுக்காரர்கள் தான் முத முதல்ல இந்திய இராணுவத்தை ஆரம்பித்தது. ராபர்ட் கிளைவ் 1758 பிரிட்டிஷ் இராணுவத்துக்காண்டி இது பண்ணது. ஆங்கிலேய ஆட்சியில் இராணுவத்தினுடைய இகழ்ச்சி எப்படி இருந்தது நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. பம்பாய் கழகம் கராச்சி கழகம்னு விடுதலை போரில் இருந்தது. அதில் உள்ள இப்போ பிரச்சனை என்னென்னா, மாலுமிகளுக்கான மெஸ்ஸில் போய் இந்தியர்களுக்கு சரியான உணவு வழங்கப்படலை, அதான் பிரச்சனை. அவன் எதிர்த்தான், நான் சாப்பிட மாட்டேன்னா. ஒரு இராணுவ வீரன் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்லன்னா மிகப்பெரிய என்கொயரி நடக்கணும், அந்த சாப்பாடை ஏன் சரியாக வைக்கலை அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பொறி தான் பம்பாய் கழகத்துக்கும் கராச்சி கழகத்துக்கும் வித்திட்டது. இந்த இதெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பம்பாய் கழகத்தில் இந்திய கடற்படையில் 3 கொடி ஏற்றினாங்க. முதல் கொடி காங்கிரஸ் கொடி, அடுத்த கொடி முஸ்லீம் லீக், அடுத்த கொடி கம்யூனிஸ்ட்களின் சிவப்பு கொடி. காங்கிரஸ் நிராகரித்தது, முஸ்லீம் லீக் நிராகரித்தது, கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் ஆதரித்தாங்க. ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சு அந்த போராட்டம் கி ராஜநாராயண் எழுதுவார், ஒருவேளை அந்த போராட்டம் ஜெயிச்சிருந்தா இந்தியா வேற மாதிரி போயிருக்கும்னு நினச்சிருப்பார், அதில் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட இராணுவ வீரர்கள் ஆங்கிலேய ஆட்சியில் என்னென்ன இழிவு பண்ணாங்க, சுபேதாரை விட மேலே போக மாட்டாங்களாம் கொண்டு வந்திருக்காங்க. பிறகு வந்து அவங்க ஆரம்பிக்கும் போதே ஒரு இந்த சின்ன வயசில் இப்படி எப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னு தான் எனக்கு தெரியல. வசதி வாய்ப்புடன் இருப்பவர்கள் இந்த வேலையை தேர்ந்தெடுத்துப்பதில்லை, இது நிதர்சனமான உண்மை. ஒரு 4 இராணுவ வீரர்களை வந்து பேட்டி எடுக்கிறாங்க, அந்த 4 பேருமே வறுமையில் இருந்தவங்க தான். இந்த வறுமையிலிருந்து மீண்டு போகத்தான் இராணுவத்துக்கு போனாங்க. ஒருத்தர் வந்து கிரிக்கெட் வீரராக ஆகணும்னு நினச்சிருந்தார். ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் பிரெட் லீ அவரை வந்து தன்னுடைய ஆளுமையாக நினைக்கிறார். வீரனுக்கு அதான் விளையாட்டு தான் முக்கியம், எல்லை கோடுகள் முக்கியம் இல்லை. பிரெட் லீ வந்து தன்னுடைய ஆளுமையை நினச்சி இருந்த ஒரு கிரிக்கெட் வீரருக்கு வந்து தன்னுடைய கிரிக்கெட் வீரராக வேண்டிய கனவு நிறைவேறாமல், இது இந்த சமூகத்தின் சீர்கேடு. இந்த சமூக அமைப்பில் எல்லாரும் எல்லா வேலைக்கும் எல்லா வசதியும் கிடைக்கும்னா எல்லாருமே அவங்க விரும்பப்பட்ட வேலைக்கு போவாங்க. இன்னைக்கு வந்து டாக்டர் தொழிலில் செய்கிறவங்க நல்லா இருக்காங்கிறதுனால தான் இவ்வளோ போட்டி வருது. சாதாரண ஒரு வேலை கூலி வேலை செய்வது முதற்கொண்டு எல்லா வேலை செய்பவருக்கும் எல்லாம் கிடைச்சதுன்னா இந்த கனவுகள்லாம் நினைவாகும். அவர் கிரிக்கெட் வீரரான ஆளுநர் கனவு நினைவாகும். இன்னைக்கு அந்த கிரிக்கெட் வீரர்ன்ற கனவு நினைவாகாமல் இராணுவ வீரராக மாறும். இந்த சமூகத்தின் அவலங்களை எல்லாம் ஒரு இப்போ தான் காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு 4 பேரை பார்த்து பேட்டி எடுத்ததுலேயே அவங்களால இந்த பதிவு பண்ண முடியும். பிறகு இராணுவத்தின் பிரிவுகள், தேர்வுகள், என்டிஏ, பிறகு ஒரு சல்யூட் பற்றி சொல்கிறாங்க. எனக்கு சாந்திலால் சொன்ன மாதிரி சார் தான், இப்படியே உள்ளங்கை முழுக்க தெரிஞ்சதுன்னா அது வந்து இராணுவம் காலாற்படை அதுன்னு அர்த்தமா. 45 டிகிரி ஆங்கிள் அடித்தாங்கன்னா அது வந்து ஏர்ஃபோர்ஸ் தான். ஃபுல்லாக இந்த உள்ளங்கைக்கே அமைஞ்சது அடித்ததுன்னா அது நேவியா, இது எனக்கும் தெரியாது. அது வந்து நாங்களும் ஸ்கவுட்டில் இருந்துருக்கோம், இந்த இப்படி வச்சுட்டு சல்யூட் அடி சொல்லுவாங்க. அப்போ இராணுவத்தின் சல்யூட் முறைகள் வந்து எங்களுக்கு தெரியாது. இப்போ இராணுவ வண்டி நம்பர் மட்டும் நீளமாக இருக்கும், அதை பார்த்தவொடனே இது இராணுவ வண்டின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த நம்பருக்கான காரணம் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. முதல்ல வந்து மேல் நோக்கி அம்புக்குறி இருக்குமா, அது ஆங்கில அரசின் சொத்துன்னு அர்த்தமா. அது இன்னும் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயோ இதுக்கெல்லாம் இத்தனை அர்த்தம் இருக்கா. இப்போ எந்த வருஷம் வாங்கினதுன்னு வண்டி, அது எந்த பிரிவை சேர்ந்தது, எந்த சீரியல் நம்பரை சேர்ந்தது,
இப்படி இருக்குமா? அப்போ பல்வேறு தகவல்கள் இவங்க இது முதல் சொல்கிறாங்க. இராணுவத்தில் பெண்கள் நினைக்கிறீங்க, பாகிஸ்தானோட பயங்கர சென்சிட்டிவான பார்டரை காக்கிறது பெண் அப்படின்றதெல்லாம் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க, அதையும் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பிறகு ஜஸ்வந்த் சிங்னு ஒருத்தர் வந்து சீன போரில் 300 பேரை கொண்டிருக்கார். நம்ம வந்து அவருக்கு வந்து வீர பரம வீர சக்ரா விருது கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் யாரு, 300 பேரை கொன்ற கொலையாளி. அதை கடைசி நீர் முடிவுரையில் கொடுக்காங்க. ஒரு நாட்டிலேருந்து நாம் பார்க்கும்போது சீனர்கள் 300 பேரை கொன்னான்றதுல சந்தோஷம் இருக்கு. ஆனால் அந்த நாட்டுக்காரன் பார்க்குறப்ப அவனுக்கு பிள்ளை குட்டி இருக்கும்ல, அவன் ஒரு மனுஷன் தானே. அப்போ அவனை பார்க்குறப்ப இவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்காங்க. ஜஸ்வந்த் சிங்கை பற்றி பதிவு பண்ணுறாங்க, அவர் பழங்குடி மக்களோட எப்படி இணைஞ்சு செஞ்சார். அப்புறம் வெல்லிங்டன் பெருமாள் தேவன்பட்டியும் வல்லராமபுரம் இந்த ரெண்டு ஊரும் இராணுவத்துக்கு நிறைய வீரர்களை அனுப்பியிருக்கு, அதையெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. அதில் இவங்களுடைய முடிவுரையில் இதான் சொல்கிறாங்க, என்னென்னா ஒரு இந்த பக்கம் இருந்து இந்த தேசத்திலேருந்து நான் பார்க்கும்போது இது வீர செயலாக செய்ய தெரியும், அந்த தேசத்திலேருந்து பார்க்கும்போது இது ஒரு கொலை செயலாக தெரியும். அப்போ இதனால தான் பாரதிதாசன் சொன்னான், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் வேரை கொட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். அதுக்கடுத்த ரெண்டு வரி சொன்னான், அப்போதான் அந்த புதிய உலகம் உண்டாகும்னா பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம்னா. அப்போ பாரதிதாசன் ஏன் இப்படி சொன்னான் அப்படின்னா, நீங்கள் வந்து லெனின் வந்து புரட்சி செய்து ஆட்சிக்கு வந்தவனே சொல்கிறார், எல்லா இராணுவ வீரர்களும் உங்கள் நாட்டின் முதலாளிகளை காக்கதற்காக போரிடுறீங்க, ஆயுதங்களை கீழே போடுங்க, போரே வேண்டாம். ஜெர்மனுக்கு சொன்னார், அமெரிக்காவுக்கு சொன்னார், இலங்கைக்கு சொன்னார், இங்கிலாந்துக்கு சொன்னார், போலந்துக்கு சொன்னார். இப்படி லெனின் மட்டும்தான் உலகம் முழுக்க உள்ள இராணுவங்களை கலைத்து விட வேண்டும், இராணுவங்களே தேவையில்லை, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தொழிலை பார்த்துட்டு முன்னேறுவோம்னு சொன்னார். அதனால தான் பாரதிதாசன் சொல்கிறாரு, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் சொல்லினவர் பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போன்ன. அந்த திசையட்டும் சேர்க்கும் வழியில் இந்த நூலும் பயன்படும், மிக சிறந்த நூல் வீர பயணங்கள். இது வந்து 80 ரூபா போட்டிருக்காங்கன்னு நினைக்கேன். எல்லாருமே நீங்கள் வந்து கட்டாயம் வாங்கிக்கணும். இராணுவத்தை பற்றியான மிக அருமையான கருத்துக்கள்லாம் உள்ளேன். இது எங்களுடைய இது. அடுத்து எனக்கு கொடுத்த இன்னொரு இது, கொஞ்சம் கோபம் நிறைய பிரியம். இது வந்து ஒரு கவிதை நூல், உங்களுக்கெல்லாம் தெரியும் ராஜபாளையத்தில் மிக ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல் இருக்குன்னு நினைக்கிறேன். இலக்கிய பணியில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேரை அம்மான்னு தான் சொல்வேன், ஆனந்தி அம்மான்னு தான் சொல்வேன். நான் இப்போ வேணும் அந்த அம்மாவுடைய வேண்டுகோளுக்கிறேங்க அந்த நூல். அது வந்து நீங்கள் கவிதை ஒரு நமக்கெல்லாம் தெரியும், சமூகம்தான் சிந்தனையை உண்டாக்கிறது. இது வந்து ஒரு சமூகம் இல்லைன்னா நமக்கு சிந்தனையை உண்டாக்கலாம். நாம் கண்ணால் பார்க்குறோம், அதை மூளைக்கு கொண்டு வரோம், அதில் நம்ம ஒரு 2-3 கலவையை செலுத்தி வெளியே கொண்டாடும், அதான் சிந்தனை. அந்த சிந்தனைனா மனிதகுல வரலாறுல முதல் இலக்கியமே கவிதை தான். எமர்சன் ஒருத்தர் சொல்கிறாரு, பாறைகளை தட்டினாலும் அந்த காட்டுவாசி பாறைகளை தட்டினான், இல்லை மரங்களின் ஒன்றை ஒன்று கிளைகளை தட்டினா அதிலிருந்தான் கவிதை பிறந்ததுன்ற. அப்போ இந்த கவிதை வந்து வழிபாட்டு மொழியாக, சடங்குகளாக, மக்கள் பாடலாக, வாய்மொழி பாடல்களாக இருந்தது. பிறகு இதுக்கு இலக்கணமெல்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் காப்பியம் இதெல்லாம் காவியங்கள் ஆச்சு. இது எப்போ வந்து புதுக்கவிதை ஆச்சு அப்படின்றதா இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வந்து புதுக்கவிதை தான் ஆட்சி செய்யும். வால்ட் விட்மன் ஒருத்தர் அமெரிக்காவை சேர்ந்தவர், புள்ளியின் இலைகள் ஒரு கவிதை நூல் எழுதினார். வார்த்தைகளை விடுதலை செய்வோம்னார். இலக்கணம், யாப்பு இலக்கணம், அந்த இலக்கணம், எதுகை மோனை இப்படித்தான் இருக்கணும்னு இல்லாமல் இந்த வார்த்தைகளெல்லாம் விடுதலை பண்ணிடுவோம். அப்போ மன்னராட்சி முடிந்து எல்லா பக்கமும் குடியரசு ஆட்சிகள், மக்களாட்சி மலரும் போது கவிதையும் விடுதலை அடைகிறது. மரபு கவிதையிலிருந்து புதுக்கவிதை ஆகிறது. அதுக்கப்புறம் ராம்போர்னு ஒருத்தர் இத்தாலியை சேர்ந்தவர், ஒளி வெள்ளம்னு ஒரு கவிதை போகிறார். அவரும் இதே கருத்தை சொல்கிறார், வார்த்தைகளை விடுதலை செய்வோம். நம்ம மேத்தா சொல்லியிருக்கார், இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு,
மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி இவை அனைத்தும் இல்லாத கருத்துக்கள் தம்மைத்தாமையே ஆளை கற்றுக்கொண்ட புதிய மறுமலர்ச்சி மறுமக்களாட்சி முறையே புதுக்கவிதைன்னர். அப்போ இன்னைக்கு புதுக்கவிதைன்றதேமோ ஒரு வார்த்தைகளில் விடுதலை அடைந்து பொருள்கள் மட்டும் வைத்துக்கொண்டு அழகுணர்ச்சியை சேர்த்து அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த நூல்லையும் அப்படிதான். இது வந்து சுதைமன் பதிப்பகம், நம்ம பிரபாகரன் திண்டுக்கல் பிரபாகரன் வெளியிட்டிருக்காரு. கோமா கோதரம் ஐயா வந்து அணிந்துரை வழங்கியிருக்காங்க. அந்த ஆனந்தியமாவின் வாழ்க்கை வார்த்தையிலேயே பார்த்தோம்னா, உள்ளத்தின் உன்னத உணர்வு புன்னகைக்கும் அதி அற்புதமான சொல், தேடுவோருக்கு தவிப்போருக்கு திளைப்போருக்கு அமிழ்வோருக்கு வார்த்தைகளால் வருடி சொல்லும் வனப்பு அதற்கு உண்டு. தன் நேசிப்பை பிரபஞ்ச நேசிப்பாக்கி தன்னை மறக்கும் கவிதைகளில் கரைந்து கரைந்து நான் இல்லாது போகும். இந்த நூல் முழுக்க நீங்கள் படிச்சீங்கன்னா இல்லாமல் எல்லாருக்குமான இந்த செய்தி இருக்கு. தன் நேசிப்பை மறந்து தன் நேசிப்பை பிரபஞ்ச நேசிப்பாக்கி கவிதைகளில் கரைந்து கரைந்து தான்றது மறைந்து நீங்கள் என்று ஆகிறீர்கள். ஆனந்தியம்மாவுடைய வார்த்தை வந்து அந்த புத்தகத்தை எப்போ என்னன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் அந்த தலைப்பு கவிதையே இதில் என்ன இருக்குன்னு சொல்லிடு. கொஞ்சம் கோபம் நிறைய பிரியம், கொஞ்சம் எதிர்பார்ப்பு நிறைய ஏமாற்றம், சின்ன மனசு நிறைய ஆசை, சுருங்கிய வார்த்தை விசால பார்வை, எல்லாம் கலந்து போட்டுடைத்தேன் நீ தெரிய தொலைந்தேன் நான். அப்போ நீ ஒரு இன்றைக்குள்ளே இதில் வாசகர்களுக்கு இடம் கொடுக்கணும், அவங்க மட்டும் சொல்லப்படாது. அப்படி தான் இந்த கவிதையில் என்ன பண்ணியிருக்காங்க, தலைப்பே வைக்கிறது இல்லை, எந்த தலைப்புக்குள்ளேயும் தன்னை சிறைப்படுத்திக் கொள்ளவில்லை. அவங்களுடைய உணர்வுகளை அப்படியே சொல்லிடுறாங்க. இதை நீங்கள் வெவ்வேறு தளங்களில் எடுத்துகிட்டு போகலாம், உங்களுடைய வாழ்க்கை ரசனைக்கு ஏற்ப. அப்படி பல கவிதைகள், எல்லோருக்குமான இரவுகளும் எல்லோருக்குமான பகல்களும் ஒன்று போல் இருப்பதில்லை அவரவருக்கான முகங்கள் போல. நீங்கள் வந்து ஒரு பெண்ணிய சிந்தனைவாளராக எடுத்துக்கலாம், ஒரு சின்ன பையனாக எடுத்துக்கலாம், ஒரு மனைவியாக எடுத்துக்கலாம், ஒரு கணவனாக எடுத்துக்கலாம். அப்போ எது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான, ஒவ்வொரு இரவும் பகலும் வெவ்வேறு முகங்களைப் போல வெவ்வேறு உணர்வுகளை வெவ்வேறு தோற்றங்களை உண்டாக்குங்க. பிரியம், பிரியத்தை பற்றி நிறையா பேசிகிட்டே போகிறாங்க. உன் பிரியத்தை அள்ளிக்கொள்ள இரண்டு கைகள் போதவில்லை அப்படி சொல்லிட்டு போகிறப்ப, கோர்த்து கொண்டிருக்கும் கண்ணீரில் கவிதை தெரியும் வாசித்துக்கோள். கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கான், அதில் கவிதை தெரியுமா? அதை பிரியமானவங்க மட்டும் வாசிக்கிற வேண்டியது. அப்போ ஒரு மெல்லிய உணர்வு, நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக படித்து இன்னும் ரெண்டு தடவை படிக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு கவிதையுமே என்ன சொல்ல வராங்க, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. நீ இல்லாமல் எழுத முடியவில்லை எனக்கான உனக்கான நமக்கான கவிதையை. அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். அப்படி ஒரு சுதந்திரத்தை வாசகர்களுக்கு கொடுத்துறாங்க எல்லா கவிதையிலையும். இந்த மாதிரி பிரியம் மட்டுமில்லை, நட்பு மட்டுமில்லை, ஒரு கேட்காத எல்லாம் வாங்கி தந்தார்கள், மறுத்தும் திணித்தார்கள், கடைசி வரைக்கும் வாங்கி தரவில்லை கேட்டதை மட்டும். இது வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஒடுக்கப்பட்டவராக நினச்சிக்கலாம், ஒரு பெண்ணாக நினச்சிக்கலாம், ஒரு சிறுபான்மையாக நினச்சிக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாக நினச்சிக்கலாம். கேட்ட இதெல்லாம் வாங்கி தந்தார்கள், மறுத்தும் திணித்தார்கள், கடைசி வரைக்கும் வாங்கி தரவில்லை கேட்டதை மட்டும். அப்புறம் வந்து எந்த பதிலும் பொய்யாக இருக்காது நான் கேள்வியில் கேட்காதவரை. இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ள திருப்பி திருப்பி படிச்சு பாருங்க. எந்த பதிலும் பொய்யாக இருக்காது நான் கேள்வியில் கேட்காதவரை. இதுக்குள்ளேயும் நீங்கள் நான் இப்போ சொன்ன அத்தனையுமே உள்ள வச்சுக்கலாம். குறை கூறி குற்றம் சொல்லி கூண்டில் நிறுத்தாமலே குதரும் கேள்விகள். ஒரு பெண்ணுக்கு வந்து வைக்கிறதா இருக்கலாம், ஒரு பெண் புகுந்த வீட்டில் பெறக்கூடிய கேள்விகளாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களாக இருக்கலாம், எதற்குள்ளனாலும் இதை வந்து பொருத்தி பார்க்கலாம். அப்போ நட்பு பிரியம் இந்த தினம். இன்னொரு முக்கியமான கவிதை வந்து, தினம் தினம் சூட்டப்படும் முள் கிரீடங்கள், முகமெங்கும் இரத்த கோடுகள்,
உதடுகளின் முணுமுணுப்பு, நேசங்கள் பகிராத இதயங்களின் துடிதுடிப்பு, விழவும் முடியாது சிலுவையில் அறையப்பட்டதால் வலியும் வேதனையும் உனக்கில்லாமல் பார்த்துக்கொள். அப்போ ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு சொல்றதா கூட இருக்கலாம், ஒரு ஒடுக்கப்பட்டவன் இன்னொரு ஒடுக்கப்பட்டவன் சொல்றதா இருக்கலாம், ஒரு சிறுபான்மையர் இன்னொரு சிறுபான்மையர் சொல்லலாம். அப்போ புறக்கணிக்கப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கான கவிதைகளும் உள்ள போகுது. பிரியம் இருக்கு, நேசம் இருக்கு, கவி இருக்கு. இன்னும் சில இது பார்த்தீங்கன்னா இயற்கை. ஆனந்தி அம்மாவுக்கு வந்து ரொம்ப இயற்கை பிடிக்கும். நம்ம துளிர்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, நாற்றுன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, நாற்று அதில் நிறையா பசுமைக்கான நிறையா செஞ்சுருக்காங்க. நட்சத்திரம் வருது, அலைகள் வருது, கடல் அலைகள் வருது. கடல் அலைகள் வந்து நம்ம காலை கழுவிட்டு போகிற உணர்வு வந்து எழுதியிருக்காங்க. கடல் அலையின் நண்டுகள் வருது, வண்ணத்து பூச்சி வருது, அனுமதியுடன் உள்ளே வா, சிறகடித்து கொண்டிருக்கின்றன வண்ணத்து பூச்சிகள். ஒரு சின்ன பிள்ளைங்க விளாடுற இடமா இருக்கலாம், அனுமதியுடன் உள்ளே வா, சிறகடித்து கொண்டிருக்கணும்னா வண்ணத்து பூச்சிகள். எல்லாருமே அரளிப்பூ பார்த்துருக்கோம். அவங்க அம்மாவனுடைய வார்த்தைகளை வந்து விழுந்துச்சுன்னா தன் பங்குக்கு முற்றம் விரிக்கும் மஞ்சள் அரளி. அப்படியே விழுந்து அரளிப்பூ விழுந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மஞ்சள் விரிச்சிருக்கான். அப்படி ஒரு கற்பனை. தொடுவதற்கு அனுமதி தேவையில்லை என்றது மலை, நனைந்தது மனசு. மலையை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகிறாங்க. இவங்களுடைய இவங்களோட இணைந்து பயணம் செய்யும்போது இயற்கை, மலை எல்லாமே இவங்களுடைய இதில் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வார்த்தைகள் எல்லாம் வசப்படுகிறது. பிரியங்களை, நேசங்களை, ஏமாற்றங்களை, எதிர்பார்ப்புகளை, இயற்கையை எல்லாம் சொல்லி செல்கிறது ஆனந்தி அம்மாவின் கவிதை. நீங்கள் அனைவரும் இதை வாங்கி படிக்க வேண்டும், இந்த உணர்வை பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் நீங்கள்.